வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் உடைய அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பே செவனில் நடக்கூடிய 24/7/2020 செகண்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். செகண்ட் ஷிஃப்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்கள், நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா, நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எதுவும் பார்த்தீங்கன்னா ரைசோபியம். இதே நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா, நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா எதுவும் கேட்டாங்கன்னா அஸ்ட்ரோபாக்டர் அது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா எதுனா சூடோமோனாஸ். நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா சூடோமோனாஸ். நைட்ரஜனை மண்ணை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா ரைசோபியம். வேறு முண்டுகளில் காணப்படக்கூடியது இந்த ரைசோபியம். இது வந்து வேறு முண்டு பாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து சந்திராயன் டூ எப்பொழுது விண்ணில் ஏவப்பட்டது பார்த்திங்கன்னா, சந்திராயன் டூ அப்படிங்கிறது July 22, 2019 விண்ணில் ஏவப்பட்டது. இது இப்போ வந்து இஸ்ரோட தலைவராக இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா கே சிவன். இஸ்ரோட தலைவர் இருந்தார் கே சிவன். இந்த சந்திராயன் டூ எங்கே ஏவுறானா சிறியரிக்கோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஸ்தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவுறாங்க. இந்த சிறியரிக்கோட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெல்லூர் மாவட்டத்தில் வந்துள்ள தான் சிறியரிக்கோட்டா. அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தினுடைய 48வது தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரும் பார்த்தீங்கன்னா என் வி ரமணா. இதுக்கு முன்னாடி இந்த சரத் அரவிந்த் போப்டே அதாவது எஸ்ஏ போப்டேங்கிறது 47வது தலைமை நீதிபதி. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய 48வது தலைமை நீதிபதி யாருன்னா என் வி ரமணா. அடுத்ததாக தாவரங்களில் காணப்படக்கூடிய அந்த தாவர செல்லுடைய செல்சுவர் எதனால் ஆனது, தாவர செல்லினுடைய செல்சுவர் எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா செல்லுலோசால் ஆனது. விலங்குகளில் வந்து செல்சுவர் காணப்படுவதில்லை, விலங்கு செல்களில் தாவர செல்லில் செல்சுவர் காணப்படுகிறது. அந்த செல்சுவர் செல்லோசல் ஆக்கப்பட்டுள்ளது. தாவர செல் செல்சுவர் மட்டுமின்றி செல்குலே வந்து நிறைய நுண்ணுறுப்புகள் காணப்படுது, அதாவது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் எண்ணற்ற துகள்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக நியூக்ளியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு காணப்படுகிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல், மைட்டோஹாண்டீரியா, லைசோசோம்கள், கோல்ஜி பாடிஸ் அது கொள்கை உறுப்புகள், வாக்கியோல்கள் இந்த மாதிரி நிறைய செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுகிறது. அடுத்த ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது மாதிரி ஜோத்பூர். இந்த பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடியதுன்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர். அது எஃப்ஐசிசிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1927. இந்த எஃப்ஐசிசிஐயோடய விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்து பேட்டிலா பிளாசி போர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1757. அடுத்த மேற்கு மத்திய ரயில்வே வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே இதோடய தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்கு ஜபல்பூரில் அமைஞ்சிருக்கு. அந்த ரயில்வேயோட தலைமையிடங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்படிங்கிறதுனால ரயில்வே தலைமையிடங்கள் சம்மந்தமாக கொஸ்டின் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பிரம்ம சமாஜம், இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். 1828 பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறார் ராஜாராம் மோகன் ராய். இவர் நிறைய சமூக சீர்திருத்தங்களை வந்து உருவாக்கியதால் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் ராஜாராம் மோகன் ராய். சதி என்று சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறக்கூடிய கொடிய பழக்கத்தை ஒழிப்பதற்காக சட்டம் கொண்டு வரப்படுறது. அந்த 1829 சட்டம், 1829 சட்டம் வில்லியம் பெண்டிங் பிரவால கொண்டு வரப்பட்டது சதி ஒழிப்பு சட்டம். இந்த சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான். கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரவு. அதனால் நிறைய சமூக சீர்திருத்தங்கள் செஞ்சதுனால இவர் வந்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார் ராஜாராம் மோகன் ராய். இதே நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டானா டல்கௌசி பிரவு. நவீன இந்தியாவை உருவாக்கியவர் டல்கௌசி பிரவு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இதே ஆரிய சமாஜம் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டானா 1875 ஆண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். அடுத்து இன்புட் டிவைஸ், இந்த இன்புட் டிவைஸ் எது வந்து மவுஸ், இது அவுட்புட் டிவைஸ் எது வந்து பிரிண்டர் ஸ்பீக்கர். ஓகே. அடுத்து ஐஆர்சிடிசி, இந்த ஐஆர்சிடிசியுடைய அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்டு டூரிசம் கார்பரேஷன். பித்தளை அப்படிங்கிற உலோக கலவைங்கிறது எந்தெந்த உலோகங்கள் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் ஜிங் Cu+ZN அதாவது தாமிரமும் துத்தநாகமும் கலந்த உலோக கலவைக்கு பெறினது பித்தளை. மங்கோலியா அமைந்துள்ள கண்டம் எது பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டம். அடுத்த கல்லி சில்லி பாயிண்ட் இந்த வார்த்தைகள் வந்து எந்த விளையாட்டு தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட். கல்லி சில்லி பாயிண்ட் அப்படிங்கிறது கிரிக்கெட் விளையாட்டு தொடர்புடையது. அடுத்து இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் அபிசியல் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் மொத்தம் 22. இந்த 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளும் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது.
அடுத்து ஆங்கில வழி கல்வி முத முதல்ல அறிமுகப்படுத்தி ஆரம்பித்த மெக்காலே பிரிவு 1835 ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்த மெக்காலே பிரிவு தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அடுத்து டபிள்யூடிஓ இதோட விரிவாக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக நிறுவனம், உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதோட டபிள்யூடிஓ என்று சொல்லக்கூடிய உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் அமைந்துள்ளது. இதுவரை நீங்கள் தமிழ் ஆகட்டம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள், அதேமாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தமிழ் ஆகட்டம் வெப்சைட்லேயும் இருக்குது. ஓகே.